வாசிப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. சந்தோஷ் பேசிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இசையையும் தியானத்தையும் கலந்து ஒரு தியான முறையை தான் பார்க்க போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கையும் மெடிடேஷனும் கலந்து ஒரு வீடியோ. தொடர்ந்து பாருங்க, நிச்சயமா எல்லாருக்குமே உபயோகமா இருக்கும். மியூசிக் மெடிடேஷன் சொல்லுவாங்க, மியூசிக் தெரப்பின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக யார் யாரெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கீங்களோ, தீரப்படாத ஒரு சில வியாதிகள் சொல்லுவாங்க இல்லையா, ஹார்ட் டிசீஸ், இந்த ஸ்ட்ரோக், அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தூக்கமே எனக்கு வரல, தூக்கம் இனிமேல் அவதிப்பட்டு இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கான வீடியோ தான் இது சரிங்களா. அதனால் ஒரு மனிதன் இசையை கொண்டு எப்படி தியானிக்கணுன்றதை நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு வந்து இப்போ நமக்கு தேவைப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் மெடிடேஷன் பவுல். நான் இதை வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலட் ஒன்று இருக்கும், ஒரு குச்சிமா இருக்கும். அதுக்குமா மியூசிக் பவுல் வந்து இருக்கும் ஓகேங்களா. இதுதான் இந்த மியூசிக் பவுல், நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுதான் இந்த மியூசிக் பவுல், ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த மேலட் இப்படி தான். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு தான் யாருக்குனாச்சும் இசை வாசிக்கணும், இசை வகுப்புக்கு ஏதாச்சும் போகணும், ஆனால் இது வரையும் போய் இசையினால் எதுவுமே வாசிக்க முடியலன்னா அவங்க எல்லாருமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து உங்களோட அந்த ஒரு தாகம் இருக்கும் இல்லையா, அதை வந்து தன்னிச்சுக்கலாம். பாருங்க இது எப்படி எப்படி சவுண்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ தனியாக கிரியேட் பண்ணுறேன். இது வந்து எப்படி வாசிக்கணும்னு கிரியேட் பண்ணுறேன். இப்போ சும்மா சாம்பிள் கேட்கறேன், இதை வந்து பயன்கள் மட்டும் பார்த்துடலாம். இதை வச்சு நான் இன்னொரு வீடியோ தனியாக கிரியேட் பண்ணுறேன். அந்த சவுண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு பின்னாடி பெரிய அறிவியல் இருக்குங்க. அது ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கும் பொண்ணுக்கும் கூட தெரியும், நம்ம குழந்தைங்களுக்கே தெரியும். ஏன்னா பிசிக்ஸ்ல இதை சொல்லி தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மேலட், இந்த பவுல் தான் அது. ஃபர்ஸ்ட் இந்த மேலட்டை வச்சு இந்த பவுலை ஸ்ட்ரைக் பண்ணுறேன். ஸ்ட்ரைக் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்வலைகள், வைப்ரேஷன்ஸ் உண்டாகுது. அந்த வைப்ரேஷன் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரிம் இருக்கு இல்லையா, அந்த பவுலோட ரிம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ரப் பண்ணுறேன். அப்படி ரப் பண்ணுறதுனே நமக்கு வந்து சவுண்ட் வெளியில் வருது இல்லையா, அது பேர் ரெசனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரெசனன்ஸ் என்னன்னு தேடி பாருங்கள், கூகுள்லேயே இருக்க மறந்து போயிட்டுருப்பீங்க சில பேர் சின்ன வயசில் படித்தத. அதை ரெசனன்ஸ், அந்த இயற்பியல் வச்சு நம்ம வந்து ஃபிசிக்ஸை வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது யார் வேணால் பண்ணலாம், எந்த வயசு வேணாலும் பண்ணலாம் சரிங்களா. அதை பற்றி தான் வந்து பார்க்குறோம். தொடர்ந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தா நம்ம வந்து ஒரு மியூசிக் வந்து வாசிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மியூசிக் வாசிக்கிறதுனால இது வந்து ஒரு ஹீலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதை வாசிக்க சொல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் சிங் பண்ணுவாங்க. சில சிங்கர்ஸ் வந்து அவங்களோட சாண்டிங் ஏதாச்சும் வந்து பண்ணுவாங்க, ஸோ அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு மெடிடேட் பண்ணுவாங்க. இது வந்து உள்ளுஜி தியானத்தை பயன்படுத்துகிறாங்க. சென்னையில் தமிழ்நாட்டிலையும் சொல்லித்தராங்க உள்ளுஜி தியானம்னு சொல்லிட்டு. அந்த வகுப்புக்கு நான் போல ஏதாச்சும் உழுத்தி தியானத்துக்கு போயிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பவுல் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நான் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னாலும் நான் வாங்கி வச்சேன், நான் சும்மா ப்ராக்டிஸ் பண்ண நான் கற்றுக்கல, விரைவில் கற்றுக்க போகிறேன். இது மாதிரி பல்வேறு பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு சரிங்களா. ஸோ ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா கூகுள் பார்த்தே சொல்லிடுறேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து சில பேர் வந்து நான் கிளாஸ்க்கும் போல ஆனால் நான் ப்ளே மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் கூகுளில் இருக்கிறத அப்படியே பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக ரிடியூஸ் பண்ணி தருது. ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் யாராச்சுங்கன்னா அது குறையிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தருது. மெமரி எல்லாருக்குனாச்சும் வந்து ஞாபகம் சக்தி அதிகம் பண்ணோன்னா மெமரி இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாருக்குனாச்சும் பிபி இருந்துச்சுன்னா ரெடியூஸ் பண்ணி தருது. எங்கேயாச்சும் வலிகள், மன வலின்னு சொல்லலாம், அது மாதிரி சில பெயின்கள், ஸோ பெயின் ரிடக்ஷன் பண்ணுது. கொலஸ்ட்ரால் இருக்கவங்கலாம் கம்மி பண்ணி தருது, லோவர் கொலஸ்ட்ரால்ஸ்ன்னு போகிறதுக்கு.
அதுக்கப்புறமா டிக்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக்குன்னு போட்டிருக்கேன். நான் முன்னேமே சொன்ன மாதிரியே அந்த ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களாம் இல்லை ஸ்ட்ரோக் அந்த மாதிரியான நோய்கள் யாராச்சும் அவதிப்பட்டிருந்தீங்கன்னா அவங்களாம் கண்டிப்பாக பண்ணணும். தூக்க முக்கியமாக தூக்க நிலைக்கு கண்டிப்பாக இதை பண்ணணும். ஸோ இந்த பவுலை அவங்களால வாங்க முடியல, எங்கேயுமே கிடைக்கல, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இது வந்து நான் 1250 வாங்கினேன் இந்த பவுல். சப்போஸ் இவங்களால யாராச்சும் வாங்க முடியுன்னா ஒன்றுமே இல்லை, என்னோட நம்பர் நான் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் போட்டிருப்பேன். எனக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, மியூசிக் பவுல் இல்லை மியூசிக் மெடிடேஷன் இல்லை மியூசிக் தெரப்பி ஏதாச்சும் அனுப்புங்க. என்கிட்ட ஒரு ஆடியோ இருக்குது, சிறந்த ஆடியோ, ஓகேங்களா? அந்த ஆடியோவை கேட்டு நீங்கள் பெனிஃபிட் ஆகிக்கோங்க, ஓகேங்களா? அதனால தான், ஒன்றும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து தெரிஞ்சாமல் திருப்பி ஆன்சைட்டி டிசார்டர்ஸ், டிப்ரெஷனு, அதுக்கு வந்து யாராச்சும் இந்த ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டருக்கு அதுக்கு ஹெல்ப் ஆகுது. அதுக்குமா வந்து பார்த்திங்கன்னா பிகேவியர் அண்ட் சைக்காட்ரிக் டிசார்டர்ஸு, கேன்சர், ஸோ கேன்சர் பேஷன்ஸ் கூட நீங்கள் வந்து வாசி காமிக்கலாம். அதுக்குமா அதில் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து லோவர் பண்ணி இந்த மூத் ஸ்விங்ஸ் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கூட நிறைய எல்லாருக்குமே மனுஷனாக மூத் ஸ்விங்ஸ் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணித்தது, முன்னுமே சொன்ன மாதிரி பிளட் ப்ரெஷர் வந்து லோவர் பண்ணித்தது, கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுதான். அதுக்குமா பெயின் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இது வந்து முக்கியமாக இருக்குது. யாராச்சும் வந்து ஒரு மனவோட துயரத்தில் இருக்குதுன்னா அவங்களும் கண்டிப்பாக இதை வந்து பண்ணலாம். அதுக்குமா வந்து சொன்னாமல் தான் இம்ப்ரூவ் த ஸ்லீப். ஸோ அதே தான் திருப்பி நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அதுதான் வள வளன்னு போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஹேண்ட்மேடா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா எப்படி சொன்னால் மிஷின் மேக்கிங்காக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நேபாள், டெல்லி இல்லை நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் போனீங்க இந்தியாவில், அது மாதிரி முக்கியமாக நீங்கள் நேபாளுக்கு போனீங்கன்னா ஹேண்ட்மேடே வாங்கிடலாம். திபெட்டுக்கு போனீங்கன்னா கூட வாங்கிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ளே வந்து ஒரு டாட் ஒன்று இருக்கும், உள்ளே வந்து ஒரு டாட் ஒன்று இருக்கும், அதே வந்து இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா அச்சு ஒரு டாட் இந்த மைய புள்ளி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாட் பார்த்தீங்கனாவே அது வந்து மிஷின் மேக்கிங் தான். ஸோ மிஷின் மேக்கிங் எங்கேயுமே வந்து சீப்பு. ஸோ இது நான் யாருக்குன்னா பிகினர்ஸ்க்கு, எப்படி வாஷிங்ன்றது பிகினர்ஸ்க்கு நான் வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஹேண்ட்மேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹேண்ட்மேட் தான் வாங்கணும். அதுவும் அஞ்சு உலோகத்தில் இருக்குது, மூணு உலோகத்தில் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி 8,000, 5,000 அது மாதிரிலாம் வரும். ஹேண்ட்மேடில் சைஸ் வாரியாக இருக்குது, அதுதான் நீங்கள் வாங்கணும். ஸோ இது வந்து சில பேர் வந்து ஓம் சாண்டிங் போர்டு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க, ஆனால் ஜென்ரலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மியூசிக் மெடிடேஷனுக்கான ஒரு போல் தான். ஸோ வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. முடிஞ்சால் நீங்கள் மியூசிக் மெடிடேஷன் போல் வாங்கி ப்ளே பண்ணி பாருங்கள், இல்லைனா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் அனுப்புகிறேன். நீங்கள் டெய்லியும் காலையில் தூங்கி எழுந்தோடனே தூங்க போகிறதுக்கு அந்த மியூசிக் கட்டு நீங்களும் ஆனந்தமாக இருங்க, சரிங்களா? என்றைக்குமே ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த மியூசிக் போலை எப்படி வாசிக்கணும்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஏன்னா இது வந்து பெரிய வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு போட்டதால் ஃபஸ்ட்டு பயன்கள் தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் இது எப்படி உபயோகப்படுதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுப்போம், சரிங்களா? இந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சியாக இருங்க, நல்லதே பார்ப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே பகிர்வோம். நன்றி, வணக்கம்.